பசி நோக்க எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார். That is the apt definition for single-mindedness. ஏக சிந்தையுடையதா இருப்பதற்கு அல்லது ஏக மனதா இருப்பதற்கு இதுதான் விளக்கம். மெய் வருத்தம் பாரார். He is not worried about the physical pain. மெய் வருத்தம் பாரார். கண் துஞ்சார். He is not going to give rest to his eyes. கண் துஞ்சார். பசி நோக்க. He is not worried about his hunger. பசி நோக்கார். எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். He is not interested. I mean, he is not a busybody. எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார். கருமமே கண்ணாயினார். That is single-eyed. Having his eyes fixed on his duty. அவர் கருமமே கண்ணாயினார். Even for single-mindedness, there is another meaning. Single-eyed. அங்கே ஏக மனதுடையவர்களாக இருப்பதற்கு ஒரே நோக்கமுடையவர்கள் அல்லது ஒரே கண்ணுடையவர்கள் என்று சொல்லலாம். In the English dictionary, ஆங்கில அகராதியிலே, single-mindedness means having or showing one clear purpose and effort to serve it. ஒரு திட்டவட்டமான ஒரு தெளிவான நோக்கத்தோடு கூட அதற்குரிய முயற்சி, அதை சேவை செய்வதற்குரிய முயற்சி எடுப்பது. Having or showing a very clear purpose. அங்கே திட்டவட்டமான ஒரு நோக்கத்தை வெளியாக்குவது. And taking effort to achieve it. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற முயற்சிகளை எடுப்பது. That is the meaning given for it in the Longman Dictionary of Contemporary English. அது Longman Dictionary of Contemporary English அகராதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. And another dictionary says it's a devotion, a perfect devotion to one's purpose. ஒருவருடைய நோக்கத்துக்கு முற்றிலுமாக தன்னை தியாகமாய் ஒப்புக்கொடுப்பது. So you must understand what is meant by single-mindedness. அங்கே ஏக மனதுடையவர்களாய் இருப்பது என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். To be a builder, அங்கே கட்டுபவராய் காணப்பட வேண்டும். To build your Christian nature, character. உங்களுடைய கிறிஸ்தவ குணாதிசயங்களை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். To build your Christian family, உங்களுடைய கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால். To build your ministry, உங்களுடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால். To become successful, நீங்கள் வெற்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால். You must become a single-minded person. நீங்கள் ஏக சிந்தையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். You should not have what we informally say scattered brains. அங்கே பரந்த நோக்கம் அல்லது பரவலான எண்ணமுடையவர்களாய் காணப்படக்கூடாது. சிதறிய எண்ணமுடையவர்களாய். It's a scattered brains. சிதறிய எண்ணமுடையவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. We must be able to focus our attention on the project that we have before us. நமக்கு முன்பாக இருக்கிற திட்டத்துக்கு நேராக நம்முடைய நோக்கங்களை நாம் செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். So this afternoon, just I was meditating and waiting upon the presence of God. What are the points we can gather for the single-mindedness of Nehemiah? நெகேமியாவினுடைய ஏக சிந்தைக்கு எப்படிப்பட்ட குறிப்புகளை நாம் ஒருங்கிணைக்க முடியும் என்று சொல்லி நான் இன்றைக்கு மத்தியான வேளையில் யோசித்துக் கொண்டேன். To have a successful single-mindedness, you must be able to set your goal before you. உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள குறிக்கோளை முதலாவது நீங்கள் காண வேண்டும். Goal setting is very important. குறிக்கோளை நியமிப்பது மிகவும் முக்கியமானது. Before you could set your goal, you can't be successful in your mission. உங்களுடைய அந்த வேலையிலே அல்லது உங்களுடைய நோக்கத்திலே நீங்கள் அந்த காரியத்தை குறிக்கோளாக வைக்காவிட்டால் வெற்றியுள்ளவர்களாய் காணப்பட முடியாது. Secondly, இரண்டாவதாக, you must have a guarding net. அதற்கு பாதுகாப்பு வலை தேவைப்படுகிறது. You must have a fence around it. அதை சுற்றிலும் ஒரு வேலி தேவைப்படுகின்றது. You must provide a guarding net so that you could be successfully single-minded. நீங்கள் ஏக சிந்தையுடையவர்களாய் இருப்பதற்கு அந்த பாதுகாப்பு வலையானது உங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. Thirdly, மூன்றாவதாக, you must be able to feel, you must be able to be sure of the greatness of the task you have undertaken. நீங்கள் எடுத்த அந்த திட்டத்தினுடைய மேன்மையான உணர்வுகளை நீங்கள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். If you don't know the greatness of the task that's before you, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த திட்டத்தினுடைய மேன்மையை அறியாவிட்டால், you cannot put in the needed energy to make it successful. அதை வெற்றியுள்ளதாய் மாற்றுவதற்கு தேவையான அந்த முயற்சியை உங்களால் மேற்கொள்ள முடியாது. You must know what an important task that you are involved in. நீங்கள் எப்படிப்பட்ட முக்கியமான ஒரு திட்டத்துக்குள்ளாக பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் காண வேண்டும். And the fourth one, நான்காவது, you must be able to commit yourself to a difficult task. அரும் செயலுக்கு உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். You must be able to commit yourself for a difficult task. கஷ்டமான அல்லது கடினமான ஒரு செயலுக்கு உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். As I use an English idiom, you must be grasping the nettle. அரும் செயல் அர்ப்பணம். You must be grasping the nettle. அரும் செயல் அர்ப்பணம். And fifthly, ஐந்தாவது, you must become determined. You must be very much determined even in an adverse situation. எதிரான சூழ்நிலைகள் இருக்கின்ற வேளையிலும் தீர்மானத்தோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும். You should never give in when problems assail against you. உங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் எழும்பி வருகின்ற வேளையிலே நீங்கள் விட்டுவிடக்கூடாது. You should become determined even in adverse situation. எதிரான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலும் கூட தீர்மானமுடையவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Even for that, I'm thinking of using another idiom, gritting the teeth.
இடுக்கன் அழியாமை. Gritting the teeth. இடுக்கன் அழியாமை. Seeing the trouble, seeing the இடுக்கன், you should not give in. இடுக்கங்களை பார்த்து நீங்கள் அங்கே விட்டுவிடக் கூடாது. So these are the 5 points on which we are going to see how Nehemiah was single-minded to achieve his purpose. நெகேமியா எப்படி ஏக சிந்தை உடையவனாக அவனுடைய நோக்கத்தை அவன் செயலாற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். Number 1, முதலாவது, a well marked, well defined goal set. முன் குறிக்கப்பட்டுள்ள குறிக்கோள். Secondly, இரண்டாவதாக, guarding nets, பாதுகாப்பு வலை. Thirdly, மூன்றாவது, greatness felt, மேன்மையான உணர்வு. You must know the greatness of the task you are undertaking. நீங்கள் எடுத்திருக்கிற அந்த திட்டத்தினுடைய மேன்மையான காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Fourthly, நான்காவதாக, grasping the metal, அருஞ்செயல் அர்ப்பணம். You must be willing to commit yourself for that great task. அந்த மேன்மையான திட்டத்திற்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். And fifthly, ஐந்தாவது, gritting his teeth, இடுக்கன் அடியாமை. That is, even adverse situations arise against you, you must be determined. உங்களுக்கு எதிராக சூழ்நிலைகள் எழும்பினாலும் நீங்கள் தீர்மானம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். We'll see one after the other. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அதை கவனிப்போம். Nehemiah chapter 2 verses 4 and 5. Nehemiah 2 அதிகாரம் 4 5 வசனங்கள். Then the king said unto me, for what dost thou make request? So I prayed to the God of heaven, and I said unto the king, if it please the king, and if thy servant have found favor in thy sight, that thou wouldest send me unto Judah, unto the city of my father's sepulchre, that I may build it. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியனுக்கு அது சமூகத்தில் தய கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். Verse 4, நான்காம் வசனத்திலே, what dost thou make request? நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். What's that you request? உன்னுடைய நீ கேட்கிற காரியம் என்ன? What's your need? உன்னுடைய தேவை என்ன? What's the purpose? அதனுடைய நோக்கம் என்ன? And immediately he answers, உடனடியாக அதற்கு நெகேமியா பதில் சொல்லுகின்றார், I may build the sepulchres of my fathers. என்னுடைய முற்பிதாக்களினுடைய பிதாக்களின் கல்லறைகளை நான் கட்டும்படி. Send me unto the city of my father's sepulchres, that I may build it. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகின்றேன். So Nehemiah had a well-marked goal before him. நெகேமியா தனக்கு முன்பதாக குறிக்கப்பட்ட நோக்கமுடையவனாக காணப்பட்டார். Nehemiah, why do you want to go to Jerusalem? எருசலேமுக்கு நெகேமியாவை நீ ஏன் போக வேண்டும்? Just to go and see my grandfather. அங்குள்ள என்னுடைய தாத்தாவை நான் போய் பார்க்க வேண்டும். Just I want to go சும்மா. அங்கே சும்மா போக விரும்புகிறேன். Just I thought that I could go and come. நான் போய் வரலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். Because I want to spend a holiday there. அங்கே என்னுடைய விடுமுறையை நான் கழிக்க விரும்புகிறேன். Spending a holiday is not wrong. அங்கே விடுமுறையை மற்ற இடங்களிலே கழிப்பது தவறல்ல. But that must be your goal. ஆனால் அது உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். What is the goal before you? உங்களுக்கு முன்பாக இருக்கிற குறிக்கோள் என்ன? Many a time people don't know what they are doing. அநேக முறைகளிலே ஜனங்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கின்றார்கள். You know, there is something very difficult to do. மிகவும் கடினமாய் செய்யக்கூடிய வந்து என்னவென்று தெரியும். A very hard job to do. செய்வதற்கு மிகவும் கடினமான. Something that I find it impossible to do. செய்ய முடியாது என்று சொல்லி நான் நினைக்கிற ஒரு காரியம். You know what is that? அது என்னவென்று தெரியும். சும்மா இருக்கிறது. Still this day I don't know what is really meant by சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது என்றால் என்னவென்று இன்றைக்கும் எனக்கு தெரியாது. I don't imagine a day time when I was doing nothing. ஒன்றும் செய்யாமல் நான் இருந்த ஒரு நேரத்தை நான் எண்ணியே பார்க்க முடியவில்லை. அதை என்னுடைய பிள்ளைகளிடத்துல நான் சொல்லுறேன். Have you ever seen me doing சும்மா? நான் சும்மா இருக்கிறதை எப்பொழுதாயிலும் பார்த்திருக்கிறீர்களா? For every minute you must have a definite purpose in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். You must know what you are doing. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி அறிந்திருக்க வேண்டும். You must have a very clear marked goal. நீங்கள் வரையறுக்கப்பட்ட திட்டவட்டமான குறிக்கோள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? I'm eating. நான் சாப்பிடுகிறேன். What's that you are doing? நீங்கள் செய்வது என்ன? I'm resting. நான் இளைப்பாறுகிறேன். Somebody ask you, what's that you are doing? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? I am reading. நான் படிக்கின்றேன். What's that you are doing? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? I am relaxing. நான் இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன். What's that you are doing? நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? I'm going on a stroll. நான் இங்கே வெளியே நடந்து வர செல்கின்றேன். You are doing something with a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட சில காரியங்களை செய்கின்றீர்கள். நீங்கள் வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், if you want to be a builder, நீங்கள் கட்டுபவர்களாக இருக்க வேண்டும் என்றால், you must have a goal fixed before you. உங்களுக்கு முன்பதாக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு காணப்பட வேண்டும். It's not only about eating, drinking, sleeping and relaxing. நாம் ஆகாரம் அருந்துவது, பானம் அருந்துவது, நாம் ஓய்வெடுப்பதை குறித்து மட்டுமல்ல, even in our life,
நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு முன்பதாக ஒரு லட்சியம் உங்களுக்கு முன்பதாக ஒரு நோக்கம் இருக்க அந்த நோக்கத்தை வெற்றியாக சாதிப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும். இப்போது எனக்கு முன்பதாக இருக்கிற லட்சியம் என்னவென்றால் making people ready prepared for the coming of the Lord கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தமாக்குவது perfecting the church சபையை பூரணப்படுத்துவது and shepherding the church சபையை மேய்ப்பது that is the goal before me அது எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு லட்சியம் whether it is a counseling அது ஆலோசனையா இருந்தால் bible study அது வேத படிப்பா இருந்தால் preaching பிரசங்கமா இருந்தால் house visiting வீடுகளை சந்திப்பதா இருந்தால் personal talk அது தனிப்பட்ட சம்பாஷணையா இருந்தால் i have this objective before me இதை எனக்கு முன்பதாக என் முன்பதாக இந்த நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன் that is the mission that god has given me அதை தான் தேவன் எனக்கு ஒரு தரிசனமாய் கொடுத்தார் i'm just doing my ministry without a goal before me எனக்கு முன்பதாக எந்தவிதமான லக்கும் இல்லாமல் நான் என்னுடைய ஊழியத்தை செய்கிறேன் நீங்கள் ஜீவிக்க வேண்டும் you must have a goal before you உங்களுக்கு முன்பதாக ஒரு இலக்கு காணப்பட வேண்டும் must become a man or a woman of purpose அங்கே நோக்கமுடைய ஸ்திரீ புருஷர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் let me ask him a question what's your request இப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து உன்னுடைய வேண்டுகோள் என்ன என்று கேட்டார் send me that Jerusalem that I could build the city நான் எருசலேமுக்கு சென்று பட்டணத்தை கட்டும்படியாக என்னை நீர் அனுப்பும் just imagine a person just walking riding or driving without knowing a destination ore idathai ariyamal oral vaagana mootikkondu pograr endru solli naam without knowing the destination without knowing where he was going avar enge pograr endru ariyamal avar vaaganathai ootikkondu solgirar endru vaithukku he was just going round in a circle reaching nowhere அவர் சுற்றி சுற்றி எந்த இடத்தையும் அவர் போய் சேர முடியாமல் காணப்படுகிறது அவருக்கு இருக்கிற மற்ற பொருட்களையும் அவர் இழக்கக்கூடியவராக இருக்கின்றார் நீங்கள் எதை செய்தாலும் மனதிலே ஒரு நோக்கமுடையவர்களாய் அதை செய்யுங்கள் அனுதின காரியங்களா இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா இருந்தாலும் have a purpose have a goal set in your mind உங்களுடைய மனதிலே காரியங்களை குறிக்கோளை நீங்கள் நியமித்து விடுங்கள் what's that god wants me to do நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் have that fixed in your mind அதை உங்களுடைய மனதிலே நீங்கள் நிர்ணயித்து விடுங்கள் do everything else மற்ற எல்லா காரியங்களையும் do everything else to achieve that end அந்த லக்கை அடையும்படியாக மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்துங்க okay now your desire is that you should become the bride of jesus christ இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய வாஞ்சை this is our goal இதுதான் நம்முடைய லக்கு we have set a goal before us நமக்கு முன்பதாக இந்த லக்கை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் after taking a guess where is asked a question இப்பொழுது ஆகாஸ்வீர ராஜா ஒரு கேள்வி கேட்கின்றார் Father, what do you want உனக்கு என்ன தேவை And I must be able to say, I must become the bride of Jesus. நான் இயேசுவினுடைய மனவாட்டியாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டும். What you should do for that? அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? I should do everything to achieve the goal that I have set before me. நான் எனக்கு முன்பதாக நிர்ணயித்திருக்கிற அந்த குறிக்கோளை அடைவதற்கு எல்லா காரியங்களையும் நான் செயல்படுத்த வேண்டும். My eating, என்னுடைய ஆகாரம் my eating நான் ஆகாரம் புசிப்பது my drinking என்னுடைய பானமருந்து my dressing என்னுடைய உடை my income என்னுடைய வருமானம் my expenditure என்னுடைய செலவுகள் my transactions என்னுடைய கொடுக்கல் வாங்கல் காரியங்கள் my goings my comings என்னுடைய போகையும் வருகையும் my association with others மற்றவர்களோடு கூட நான் வைக்கிற தொடர்பு for what எதற்காக why do I do all these things இந்த காரியங்களை எல்லாவற்றையும் எதற்காக செய்கிறேன் I have a goal before me எனக்கு முன்பதாக ஒரு லக்கு இருக்கு I have a goal before me எனக்கு முன்பதாக ஒரு லக்கு இருக்கு achieve that goal அந்த லக்கை அடையும்படியாக to achieve that purpose அந்த நோக்கத்தை நான் வெற்றியாக அடையும்படியாக I do everything நான் எல்லா காரியங்களையும் செய்கின்றேன் you should do everything நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் just to have a hit to your mind என்னுடைய மனதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்து what do I want to become நான் எப்படியாக மாற விரும்புகின்றேன் if a person wants to become a doctor ஒருவன் மருத்துவராக மாறுவதற்கு முன்பதாக that is a well marked goal before him அவனுக்கு முன்பதாக வரையறுக்கப்பட்ட ஒரு இலக்காய் காணப்படுகின்றது the school he would be studying is biology subject very well அங்கே பள்ளிக்கூடத்திலே பயாலஜி சப்ஜெக்ட் அவன் படிப்பான் and you join medicine அதற்கு பிறகு அந்த மருத்துவ துறையிலே சேருகின்றான் he would study subject very well அவன் தன்னுடைய பாடங்களை நன்றாக படிக்கின்றான் to achieve his goal அவன் தன்னுடைய லக்கை அடையும் so what is our goal நம்முடைய லக்கு என்ன today like jesus இயேசுவை போல் நாம் இருக்க வேண்டும் become the bride of jesus இயேசுவினுடைய மனவாட்டியாய் dear brother dear sister அருமையான சகோதரனே சகோதரியே this is a well not well defined goal in your mind உங்களுடைய மனதிலே இது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு குறிக்கோளாய் இருக்கும் என்றால் when you dress நீங்கள் உடை அணிகின்ற வேளை you dress to achieve that goal அந்த குறிக்கோளை அடையும்படி நீங்கள் உடை அணிவீர்கள் when you have friends with you உங்களோடு கூட நண்பர்கள் இருக்கும் வேளை expand your acquaintance with others உங்களுடைய தொடர்பை மற்றவர்களோடு கூட நீங்கள் விரிவாக்குகின்ற வேளையிலே to achieve that goal அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம் follow me
நான் சொல்லி that is building a Christian life. அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்புவது. I have one purpose. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள். Why do I sleep? நான் ஏன் உறங்குகின்றேன்? To achieve that purpose. அந்த நோக்கத்தை அடையும்படிக்கு. Why do I eat? நான் ஏன் ஆகாரம் புசிக்கின்றேன்? To achieve that purpose. அந்த நோக்கத்தை அடையும்படிக்கு. Why do I serve? நான் ஏன் வேலை செய்கின்றேன்? To achieve that purpose. அந்த நோக்கத்தை அடையும்படிக்கு. Why do I give? நான் ஏன் கொடுக்கின்றேன்? To achieve that purpose. அந்த நோக்கத்தை அடையும்படிக்கு. How should I maintain my transactions? என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் எப்படி பரிபாலிக்க வேண்டும்? To achieve that purpose. அந்த நோக்கத்தை அடையும்படிக்கு. People don't have a purpose in their mind. ஏன் ஜனங்கள் தங்களுடைய மனதிலே குறிக்கோள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்? Because that would demand a disciplined life. அது மிகவும் ஒழுங்கான கட்டுப்பாடான ஒரு ஜீவியத்தை கேட்கின்றது. They cannot satisfy them many counts. அநேக காரியங்களிலே தங்களை அவர்கள் திருப்தி செய்ய முடியாது. And once somebody asked when Muhammad Ali came to Madras, somebody asked Muhammad Ali this question. Muhammad Ali சென்னைக்கு வந்த பொழுது யாரோ ஒருவர் அவரிடம் some reporters asked him that question. ஒரு ரிப்போர்ட்டர் அவரிடத்தில் இப்படியாக கேள்வி கேட்டார். Muhammad Ali, what is the secret of success. Muhammad Ali உன்னுடைய வெற்றிக்கு ரகசியம் என்னவென்று கேட்டார். And Muhammad Ali said, அதற்கு முகமது அலி சொன்னார், sweat, tears and blood. கண்ணீர், வேர்வை, ரத்தம். He has got a purpose before him. அவருக்கு முன்பதாக ஒரு குறிக்கோள் இருக்கிறது. He was willing to shed his sweat, his tears and his blood to achieve that purpose. அந்த குறிக்கோளை அடைவதற்கு அவருடைய ரத்தம், வியர்வை, அவருடைய சக்தியை அவர் செலவிட ஆயத்தமாயிருந்தார். மேலும் சொல்லுங்கள், மற்றவர்கள் அந்த சர்க்கரை சாப்பிடுகின்ற வேளையிலே நான் அதை சாப்பிட முடியாது. மற்றவர்கள் இரவு நடனங்களை செல்கிற வேளையில் நான் அதற்கு செல்ல முடியாது. என்னுடைய குறிக்கோளை நான் அடைவதற்கு, என்னுடைய நோக்கத்தை நான் வெற்றியாய் பெற்றுக்கொள்வதற்கு நான் உறங்குவேன் என்றால், to achieve that goal, அந்த நோக்கத்தை நான் அதை பெறும்படியாக. முகமது அலி eats, முகமது அலி என்ன அருந்துகின்றார்? What he eats, என்ன சாப்பிடுகின்றார்? To achieve that goal, அந்த நோக்கத்தை அடையும்படியாக. அவர் அதிக எடை உள்ளவராக மாற முடியாது. His body, அவருடைய சரீரத்தை கட்டுக்குள்ளாக வைத்திருக்க வேண்டும். Suddenly it will open your eyes this evening. இந்த மாலை வேளை மெய்யாகவே இது உங்களுடைய கண்களை திறக்கும். Psalmist has got this desire. சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையுடையவராக இருந்தார். Psalm 27 verse 4 we read. சங்கீதம் 27:4. Psalm 27 verse 4. சங்கீதம் 27:4. One thing have I desired of the Lord, that will I seek after. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். That is single mindedness. அதுதான் ஏக சிந்தையுடையதாய் காணப்படுவது. One thing I asked. ஒன்றை நான் கேட்டேன். One thing have I desired of the Lord. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், that will I seek after. அதையே நாடுவேன். You must become single minded to become successful. நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் ஏக சிந்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். Just I give you two persons from the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து இரண்டு ஆட்களை குறித்து நான் சொல்லுகின்றேன். One was Paul, ஒன்று பவுல், and the other was Peter. மற்றொன்று பேதுரு. In Acts chapter 9, அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் verse 15. We read about the purpose with which God called Paul to this ministry. இந்த ஊழியத்திற்கு எந்த நோக்கத்தோடு கூட பவுலை தேவன் அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், The Lord said unto Ananias, Go thy way, for Paul is a chosen vessel unto me to bear my name before the Gentiles and kings and the children of Israel. For I will show him how great things he must suffer for my name's sake. அதற்கு கத்த, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நாம் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அங்கே பவுலை குறித்து தேவன் திட்டவட்டமான நோக்கமுடையவராயிருந்தார். திட்டவட்டமான ஒரு நோக்கத்தோடு கூட பவுலை ஊழியத்துக்கென்று தேவன் அழைக்கின்றார். அவர் பவுல் அவருக்கு முன்பாக இருந்த அந்த லக்கை அவர் பூரணமாய் உணர்ந்தபடியினாலே அவர் தன்னுடைய அப்போஸ்தலர் ஊழியத்திலே வெற்றி உள்ளவராய் இருக்க முடிந்தது. Chapter 3 of Philippians verses 12, 13 and 14. பிலிப்பியருக்கு என்ன நிருபம்? 3 அதிகாரம் 12:13-14. Philippians 3, 12, 13 and 14. பிலிப்பியர் 3 அதிகாரம் 12:13-14. Not as though I had already attained, either were already perfect, but I follow after that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். I God had a purpose in calling me. தேவன் என்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. And he revealed that purpose even to Ananias. அந்த நோக்கத்தை அனனியாவுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார். God spoke to me that purpose. அந்த நோக்கத்தை தேவன் என்னோடு கூட பேசினார். And with that purpose God apprehended me. அந்த நோக்கத்தோடு கூட தேவன் என்னை பிடித்தார். And I follow after that I may apprehend for what
what he apprehended me. அவர் எதற்காக நான் பிடிப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி நான் தொடர்கிறேன். And brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind and reaching forth unto those things which are before, I press toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். I press toward the mark. நாம் லக்கை நோக்கி தொடர்கின்றேன். Right, we'll ask a direct question to our heart. இந்த வழியிலே நேரடியான ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தை பார்க்க நான் taking one step. நான் ஒரு அடி எடுத்து வைக்கின்றேன். I'm just taking one step. நான் ஒரு அடி எடுத்து வைக்கின்றேன். Am I pressing toward the mark before me? எனக்கு முன்பதாக இருக்கிற லக்கை நோக்கி நான் தொடர்கின்றேனா? Paul says, brethren, அங்கே சகோதரரே என்ற பவுல் முன்பதாக ஒரு லக்கை வைத்திருக்கிறீர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் அந்த லக்கை நோக்கி தொடர்வதற்கு ஏதுவாயிருக்கின்றதா? Everything that you do, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும், is that helping you press toward the mark? அது லக்கை நோக்கி தொடர்வதற்கு உங்களுக்கு உதவியாக காணப்படுகின்றது. What we should do, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? Count all things a loss. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நாம் எண்ண வேண்டும். Count all things a loss. எல்லாவற்றையும் நாம் நஷ்டம் என்று எண்ண வேண்டும். Otherwise, we would not be able to do. இல்லாவிட்டால் நாம் அதை செய்ய முடியாது. We forget those things which are behind and reaching forth unto those things which are before. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் செல்ல வேண்டும். And in verse 11, 11ஆம் வசனம், any means I may attain unto the resurrection of the dead. நான் எப்படி ஆயினும் நான் மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கே. In verse 8, the latter part, எட்டாம் வசனத்தின் பிற்பகுதி, and do count them but done, that I may win Christ. நான் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ணிக் கொள்ளும்படியாக அவருடைய அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். Count them done. அவைகளை குப்பை என்று எண்ணுகின்றேன். You know what he does? அவர் என்ன செய்கிறார்? I must achieve that goal. நான் அந்த நோக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். Anything that would hinder me for achieving that goal, அந்த லக்கை நான் அடையாமல் தடை செய்கின்ற எந்த காரியமா இருந்தாலும், it is a loss. அது மெய்யாகவே நஷ்டம் தான். Can you see that? நீங்கள் அதை காண முடியும். You have got a goal before you. உங்களுக்கு முன்னதாக ஒரு லக்கு இருக்கின்றது. You want to achieve that. அதை நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். If you have anything in you that would hinder you achieving your goal, நீங்கள் அந்த லக்கை பெற முடியாமல் ஏதாகிலும் காரியம் உங்களுக்குள்ளாக தடை செய்யும் என்றால், it is a loss for you. அது உங்களுக்கு ஒரு இழப்பு. If anything that would help you to realize your goal, to achieve your goal, உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் எப்படியாயிலும் பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் உதவி செய்யும் என்றால், that is a profit to you. அது உங்களுக்கு லாபம் என்று சொல்லலாம். If anything hinders you from achieving the goal, அந்த நோக்கத்தை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு தடை செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் நஷ்டமாக காணப்படுகிறீர்கள். பத்தாம் அதிகாரம், அங்கே பேதர் எப்படி நோக்கமுடைய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். God spoke to me through this passage. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலும் கூட தேவன் இந்த வேத பகுதியோடு கூட என்னோடு பேசினார். In Acts chapter 10 verse 21, அப்போஸ்தல நடபடிகள் 10 அதிகாரம் 26 வசனம், Peter was in the house of Simon the tanner. அங்கே பேதுரு அழைத்து வரும்படியாக சில மனிதர்களை அனுப்புகின்றனர். அந்த செய்தியாளர்கள் அங்கே அந்த வீட்டிற்கு வந்து, In verse 21, 21 வசனம், Peter went down to the men which were sent unto him from Cornelius and said, Behold, I am he whom you seek. What is the cause? Wherefore you are come. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான். நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன? உடனடியாக அந்த நோக்கத்திலே அவன் அக்கறை கொண்டவனாய் காணப்பட்டான். அதற்கு பிறகுதான் அவர்களை உள்ளே அழைக்கின்றான். அதற்கு பிறகு அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறான். முதலாவது கேள்வி, What is the cause wherefore you are come? நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன? Verse 29, 29th வசனம், Again we see that he was interested in the purpose. அவன் திரும்பவுமாக அந்த நோக்கத்திலே அக்கறை கொண்டவனாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். He came into Cornelius' house.
அவன் கொர்னேலியன் வீட்டுக்கு வருகின்றான். The latter part, பிற்பகுதி, I ask therefore for what intent you have sent for me. இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறான். Cornelius, what is the purpose you called me? எந்த காரியத்துக்காக எந்த நோக்கத்துக்காக என்னை அழைத்தீர்கள்? Oh, man from Cornelius, why are you calling me? கொர்னேலியன் இடத்திலிருந்து வந்த மனுஷர்களே, ஏன் என்னை அழைக்கிறீர்கள்? You knew the purpose before him. அவருக்கு முன்பதாக இருந்த நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு முன்பதாக நோக்கமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Secondly, இரண்டாவதாக, we must have a guarding net around us. நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு வலை காணப்பட வேண்டும். What is that guarding net? அந்த பாதுகாப்பு வலை என்று சொல்லப்படுவதை, to achieve that goal, அந்த நோக்கத்தை நாம் அடைவதற்கு, two things are very important. இரண்டு காரியங்கள் மிகவும் முக்கியமானது. One is prayer. ஒன்று ஜெபம். The other is positive confession. இரண்டாவது சத்தியக்குறான அறிக்கை. One is prayer. ஒன்று ஜெபம். Talking to God. தேவனோடு கூட பேசுவது. Secondly, இரண்டாவதாக, positive confession. சத்தியமான அறிக்கை. Talking to men. மனிதரோடு பேசுவது. Talking to God and talking to men about our purpose is very important. அங்க நோக்கத்துக்குள்ளாக தேவனோடு பேசுவதும் மனிதனோடு பேசுவதும் மிக முக்கியமான அம்சமாயிருக்கிறதுலே இதற்காக ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, என் காரியத்தை கை கூடி வரப்பண்ணும். அந்த நோக்கத்தை குறித்து ராஜாவோடு கூட அவன் பேசுகின்றான். 2:17 to the rulers, to the princes, to the priests. He talked to them about his purpose. எருசலேமில் உள்ள பிரதானிகள், ஆசாரியர்கள், அங்குள்ள மேன்மக்களோடு கூட அவன் பேசுகின்றான். And in 2:20, 2:20, that's very important. அது மிகவும் முக்கியமானது. Then answered I them and said unto them, the God of heaven, he will prosper us. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர. It is a very definite positive confession. இது மிகவும் திட்டவட்டமான சாத்தியக்கூறான ஒரு அறிக்கை. It was not just a promise. அது வெறும் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல. It was Nehemiah's definite confession. அது நெகேமியாவினுடைய திட்டவட்டமான ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. God of heaven will prosper us. பரலோகத்தின் தேவன் அதை கை கூடி வர பண்ணுவார். So when we have a goal before us, நமக்கு முன்பதாக ஒரு இலக்கை நாம் வைக்கும் பொழுது, we must have this guarding net around us. நம்மை சுற்றிலும் இந்த பாதுகாப்பு வலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். In our prayer, we should talk to God about the goal that's before us. நாம் ஜெபத்திலே தானே நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த இலக்கை குறித்து தேவனோடு பேச வேண்டும். As we read in Psalm 27:4, சங்கீதம் 27:4 நாம் வாசித்தது, one thing I desire of the Lord, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன். So you be single minded person, நீங்கள் ஏக சிந்தையுடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால், that one thing unto God at one time, ஒரு சமயத்திலே தேவனிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறவர்களாய். What is that you need? உங்களுக்கு தேவையானது என்ன? எனக்கு ஒரு வேலை சுகமாக இருக்கலாம். What is that you need? உங்களுக்கு தேவையானது என்ன? I need money. எனக்கு பணம் தேவை. What is that you need? உங்களுக்கு தேவையானது என்ன? வெற்றி. எனக்கு ஜெயம். So what is that you need? உங்களுக்கு தேவையானது என்ன? One thing you desire of the Lord. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். And secondly, இரண்டாவதாக, seek after that. அதையே நாட வேண்டும். So we are able to see even in prayer he was single minded. ஜெபத்திலும் அவன் ஏக மனதுடையவனாய் காணப்பட்டான். Then he started talking to the people about his purpose. அதற்கு பிறகு அவனுடைய நோக்கத்தை ஜனங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். ராஜாவினிடத்தில், the elders, அங்கே அதிகமே மூப்பர்களிடத்தில், he didn't have anything more to talk. அவர்கள் இடத்திலே மேலும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. Only that purpose, to build the walls of the city of Jerusalem. எருசலேமினுடைய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை உடைய சம்பாஷணையை அவன் ஏற்படுத்தினான். When you have a purpose in your mind, உங்களுடைய மனதிலே அந்த நோக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகின்ற வேளையில், I'm going to tell you something very important. மிகவும் முக்கியமான ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். Successful Christian living. அங்கே வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு, kindly listen carefully. இதை கவனமாய் கவனியுங்கள். To have a successful Christian life, வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டும் என்றால், what is in your mind must come to your lips. உங்களுடைய மனதில் இருக்கிற காரியம் உங்களுடைய வாயிலே அறிக்கையாக வர வேண்டும். அதற்கு யோசுவாவின் புத்தகம் 1:8, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. Joshua was not a preacher. அங்கே யோசுவா ஒரு பிரசங்கியார் அல்ல. Follow me carefully, then only you'll understand this point. நான் சொல்ல எந்த கவனங்கள் அப்பொழுதுதான் இந்த குறிப்பை புரிந்து. Joshua was not a professional preacher. அங்கே யோசுவா அங்கே பிரசங்கியாக காணப்படவில்லை. Joshua was just a leader. அங்கே யோசுவா வெறும் தலைவராக காணப்படுகிறார். The Lord says, ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், let not the law of the Lord depart from your mouth. நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. Always speak on that.
எப்பொழுதும் அதை குறித்து கர்த்தருடைய நியாய பிரமாணம் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அதுதான், அது நியாய பிரமாணத்தின் விதியாக தேவனுடைய பிரமாணம் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். It is a principle. அது ஒரு விதியாயிருக்கின்றது. It is the law. அது ஒரு பிரமாணமாயிருக்கின்றது. Seek, you shall find. தேடுங்கள், கண்டடைவீர்கள். God shall not forsake his people. தேவன் தம்முடைய ஜனத்தை கைவிடாமல் இருப்பார். He will never leave you nor forsake you. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். And let this law be found, let this law let not this law depart out of your mouth. இந்த நியாய பிரமாணம் உங்களுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. What does it actually mean? அப்படி சொல்வதின் அர்த்தம் என்ன? When you talk to your husbands, உங்களுடைய கணவன்மாரிடத்தில் பேசுங்கள். When you talk to your wives, உங்களுடைய மனைவிமாரிடத்தில் பேசுங்கள். When you talk to your children, உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசுங்கள். When you talk to your friends, நண்பர்களிடத்தில் பேசுங்கள். Speak the word of God. தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். Speak the law of God. தேவனுடைய பிரமாணத்தை. God will answer our prayer. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். God will not forsake us. தேவன் நம்மை கைவிட மாட்டார். Surely God will help us. மெய்யாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார். Oh, even unto the end of the world, Lord is with us. இதோ உலகத்தின் முடிவு வாய்க்கப்படுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்வாய். முதலாம் சங்கீதம் இரண்டாம் இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு பிழை திருத்தத்தை நாம் செய்வோம் என்றால் அது நமக்கு உதவியாயிருக்கும். In verse 2, இரண்டாம் வசனம். But his delight is in the law of the Lord and in his law doth he meditate day and night. கர்த்தருடைய பிரமாணத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். And we read, மேலும் நாம் வாசிக்கிறோம், அவருடைய வேதத்தில் தியானமாயிர வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். That is law, meditate his law day and night. அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். In Hebrew, எபிரேய மொழியிலே, we have got a word, Haggah. ஹேகா என்ற வார்த்தை காணப்படுகின்றது. ஹேகா Haga. Haga doesn't mean the meditation what we mean today, what we say today. இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற தியானத்துக்கு ஒப்பாகாத அல்ல. Today what we meditation means sitting in a place, keeping our eyes closed and just focusing our attention on something. இன்றைக்கு ஒரு இடத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஒரு இடத்துக்கு நேராக நம்முடைய நோக்கத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்துகிறோம். Follow me carefully, then only you will understand. நான் சொல்லுதை கவனிங்கள், அப்பொழுதுதான் இதை புரிந்து கொள்ள முடியும். This word Haga means, Haga என்றால் to murmur, முணுமுணுப்பது. To growl, முணங்குவது. To coo, கூவுவது. To sigh, பெருமூச்சிடுவது. To roar, கர்ஜிப்பது. To speak, பேசுவது. To whisper, அங்கே மெதுவாய் சொல்லுவது. Etcetera, something like that. அப்படியாக சொல்லிக் கொண்டே போகலாம். But Haga doesn't mean sit in a corner and meditate. அங்கே Haga என்று சொல்லுவதே நாம் உட்கார்ந்து ஒரு இடத்திலே தியானிப்பதல்ல. So Martin Luther translates it like this. Martin Luther அதை எப்படியாக மொழிபெயர்த்து சொல்லுகிறார். So he says probably this word Haga means in those days they read the scriptures audibly. அங்கே அந்நாட்களிலே இந்த வேத வசனங்களை அவர்கள் உரத்த சத்தமாய் வாசித்தார்கள். அவர்கள் கேட்கிற வண்ணமாக வாசித்தார்கள். Something like murmuring. அங்கே முணுமுணுப்பது. Something like that. அப்படியாக நாம் வைத்து. This is how Martin Luther puts it there. இதை இப்படியாகத்தான் மார்ட்டின் லூதர் எழுதுகிறார். And the great Saint Augustine. அங்கே பரிசுத்தவானாகிய அகஸ்டின் சொல்லுகிறார். He translated for the word meditate, he used the word chatter. அங்கே தியானம் என்ற வார்த்தைக்கு அதை முணுமுணுப்பது என்ற சொல்லுகிறார். Something like the bird's call. அங்கே பறவைகள் கூவுவது போல. So it is not that word meditating doesn't mean you have to sit in a corner, keep your lips tight and think about it. அங்கே தியானம் என்று சொல்லப்படுவது ஒரு இடத்திலே உட்கார்ந்து அமைதியாக கண்களை மூடி வாயை இறுக மூடிக்கொள்வது. It doesn't mean that there. அது அப்படியாக அந்த இடத்திலே பொருள்படுத்தவில்லை. Day and night. இரவும் பகல். Day and night. இரவும் பகல். Think about it. அதை குறித்து சொல்ல வேண்டும். Think about it. அதை குறித்து சொல்ல வேண்டும். Think about it. அதை குறித்து பேச வேண்டும். Every occasion. எல்லா சந்தர்ப்பங்களிலும். When every need comes. எந்த தேவை வரும் பொழுது. If it is day. பகல் பொழுதாய் இருந்தால். If it is prosperity. அது செழுமையாய் இருக்கிற வரை. The light is there. அங்கே வெளிச்சம் காணப்படுகிறது. Think about the law of God. தேவனுடைய பிரமாணத்தை குறித்து சொல்லுங்க. It is night. அது இரவு வேளையாய் இருந்தால். And there is darkness. அந்தகாரம் இருந்தால். A time that when you cannot work. நீங்க கிரியை செய்ய முடியாமல் காணப்பட்டாலும். Talk about the law of God. தேவனுடைய பிரமாணத்தை குறித்து சொல்லுங்க. Chatter the law of God. தேவனுடைய பிரமாணத்தை முணுமுணு. Murmur the law of God one to another. ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை. God will not leave us.
God will not leave நம்மை கைவிட மாட்டார். God will not forsake us. தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார். God is going to prosper us. மெய்யாகவே தேவன் நம்மை செழிக்கச் செய்வார். Certainly God will bless our house. மெய்யாகவே தேவன் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொல்லுவதை நிறுத்தி விட வேண்டும். Don't have negative utterances. சாத்தியமில்லாத அறிக்கையை சொல்ல வேண்டும். Many a time in our talk. அநேக முறை நம்முடைய சம்பாஷணையிலே negative utterances if not doubts. சாத்தியமில்லாத அறிக்கையை சொல்லாம இல்லாவிட்டால் சந்தேகம் காணப்படும். What will God do? தேவன் என்ன செய்வார்? What am I going to do? நான் என்ன செய்ய போகிறேன்? August has come. இப்ப ஆகஸ்ட் மாதம் வந்து. How am I going to face August? ஆகஸ்டை நான் எப்படி சந்திக்கிறேன்? Stop that. அதை நிறுத்துங்க. Shatter the law of God day and night. இரவும் பகலும் தேவனுடைய பிரமாணத்தை சொல்லுங்க. Shatter the law of God day and night. இரவும் பகலும் தேவனுடைய பிரமாணத்தை சொல்லுங்க. When you talk to the king. When you talk to the elders, நீங்கள் மூப்பர் இடத்திலே பேசுங்கள். God will prosper us. தேவன் நம்மை செழிக்கச் செய்வார். Talk to the children. பிள்ளைகளிடத்திலே சொல்லுங்கள். Let this law doth not depart from your mouth. இந்த நியாய பிரமாணம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாது. I'll draw attention to Nehemiah. I mean this Psalm 37:30. சங்கீதம் 37:30. In Psalm 37:30 we read. சங்கீதம் 37:30 நாம் வாசிக்கின்றோம். The mouth of the righteous speaketh wisdom, and his tongue talketh of the judgment. நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். In some translation, சில மொழிபெயர்ப்பிலே the mouth of the righteous meditate wisdom. நீதிமானுடைய வாய் ஞானத்தை தியானிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Even here the word hagas is used. இந்த இடத்திலும் அந்த hega என்ற வார்த்தை உபயோகப்படுகிறது. The mouth of the righteous. நீதிமானுடைய shatter wisdom. அது ஞானத்தை உரைக்கும். Praise be the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Proverbs 18:21. நீதிமொழிகள் புத்தகம் 18:21. Proverbs 18:21. நீதிமொழிகள் 18:21. The success or defeat, death or life is in the power of the tongue. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. He that desireth to eat of the fruit thereof. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். It is in the power of your tongue. அது உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Read carefully the book of Nehemiah. நெகேமியாவினுடைய புத்தகத்தை கவனமாய் வாசிப்பீர்கள் என்றால் In one instance he said that he would not be able to achieve his target. அங்கே ஒரு சந்தர்ப்பத்தில் ஆகிலும் என்னுடைய லக்கை நான் அடைய முடியாது என்று அவர் சொல்லவே இல்லை. A single minded person. அவன் ஏக மனதுடையவனாய் காணப்பட்டான். Always talk about his goal. அவன் எப்பொழுதும் தன்னுடைய இலக்கை குறித்தே சொல்லுகிறவனாய் இருந்தான். Praise be the Lord's holy name. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. And thirdly, மூன்றாவதாக, you must be able to feel the greatness of the work we've tasked before you. உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற அந்த மேன்மையான திட்டத்தை குறித்த ஒரு அறிவு இருக்க வேண்டும். We go to Nehemiah chapter 6 now. இப்பொழுது நெகேமியா 6 அதிகாரத்துக்கு In verse 3, மூன்றாம் வசனம். Sanballat Tobiah they sent some people to disturb his mission. இப்பொழுது நெகேமியாவினுடைய வேலையை அவர்கள் பாதிப்பதற்காக சன்பல்லாத் தொபியாவை அனுப்புகிறார்கள். Sanballat Tobiah sent some people to disturb Nehemiah's mission. இப்பொழுது சன்பல்லாத் தொபியா சில ஆட்களை நெகேமியாவினுடைய வேலையை அவர்கள் தடுப்பதற்காக அனுப்புகிறார்கள். And Nehemiah's, I sent messengers unto them saying, I am doing a great work so that I cannot come down. Why should the work cease, which I leave it and come down to you? அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அதை மினக்கிட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். இந்த இடத்திலே நான் வாசிக்கிறேன். நெகேமியா சொல்லுகின்றான், I am doing a great work. நான் பெரிய வேலையை செய்கிறேன். To be single minded, அங்கே ஏக மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். You must feel the greatness of the work, the task that's before you. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த பெரிய திட்டத்தினுடைய மேன்மையை அறிந்திருக்க வேண்டும். If you don't think that's very important, அது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருப்பீர்களே என்றால், If you think that is a weak desire, அது பலவீனமான ஒரு வாஞ்சை என்று நீங்கள் எண்ணுவீர்களே என்றால், Then your effort would also would become weak. உங்களுடைய முயற்சிகளும் தோல்வியாக முடியும். If you think it's only a momentary goal, அது ஒரு சனப்பொழுது இருக்கின்ற ஒரு லக்கு என்று எண்ணுவீர்களே என்றால், You won't put in that much of effort. நீங்கள் அதற்கு அதிகமான முயற்சி எடுக்க மாட்டீர்கள். அது எப்பொழுதும் நினைவு சின்னமாக இருக்க போகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்களே என்றால் அதிகமான முயற்சியை அதிலே நீங்கள் செலுத்துவீர்கள். ஏக மனதுடைய ஒரு மனிதனானவன் தன்னுடைய லக்கு மிகவும் முக்கியமானது என்பதை எப்பொழுதும் கவனிப்பான். அதை கடந்து போகிற ஒரு வேலை என்று அவன் நினைப்பான் என்றால், He is not going to be very serious about it. அதை குறித்து அவன் மிகவும் கவனமாய் காரியங்களை செய்ய மாட்டான். If he thinks it will transcend times, அது காலங்களை கடந்து செல்லும் என்று அவன் நினைக்கின்றவளே, His effort will be different. அவனுடைய முயற்சி அது வித்தியாசமாக இருக்கும். Nehemiah knew that he was doing a very important work. நெகேமியா அவன் மிகவும் முக்கியமான ஒரு வேலையை செய்கிறான் என்பதை அவன் உணர்ந்தவனாய் இருந்தான். Every work you are doing, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும், It is for the glory of God, தேவனாம மகிமைக்காக செய்கிறது. It is a very important work. அது மிகவும் முக்கியமான ஒரு வேலை. For example, உதாரணமாக சொல்ல போனா, bringing up your own children, உங்களுடைய சொந்த பிள்ளைகளை வளர்த்து வருவது, bringing up your own children, உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது,
Is it not very important? அது மிக முக்கியமானது அல்லவா? Is it not very important? அது மிக முக்கியமானது அல்லவா? They are the heritage of the Lord. அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம். And they are going to be tomorrow's citizens. அவர்கள் நாளை தின குடிமக்களாக இருக்க போகிறார்கள். They are from God. அவர்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். Children born of you shall be holy. உங்களால் பிறந்த உங்களுக்கு பிறந்தவர்கள் பரிசுத்த பிள்ளைகளாக இருப்பார்கள். How important it is to bring up the children. பிள்ளைகளை வளர்த்து வருவது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். So when you talk to the children. நீங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசும்போது பிள்ளைகளோடு கூட நீங்கள் அங்கே உறவாடும் பொழுது feel that is important. அது மிக முக்கியமானது என்று சொல்ல உணர வேண்டும். It cannot be replaced by something else. அது வேறு எந்த காரியத்தினாலும் நாம் ஈடு செலுத்த முடியாது. It's a very important task. அது மிக முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிறது. Maybe maintain a husband and wife relationship. கணவன் மனைவி என்ற உறவு முறையை பரிபாலிப்பது. That's a very important task. அது மிக முக்கியமான ஒரு காரியம். That's a very important task. அது மிக முக்கியமான ஒரு தொழில். Nehemiah said, Nehemiah சொல்கிறார், I got an important work. எனக்கு பெரிய வேலை இருக்கிறது. Dear brother, அருமையான சகோதரர், maintaining a Christian home is the important task before you. அந்த கிறிஸ்தவ குடும்பத்தை நாம் பரிபாலிப்பதே மிக முக்கியமான ஒரு காரியம். And living happily, joyfully on that day is a very important thing. அந்த நாளிலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் சமாதானத்தோடு இருப்பது முக்கியமான ஒரு காரியம். Providing for your children is a very important thing. உங்களுடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை கொடுப்பது மிக முக்கியமான காரியம். Maintaining the family ties is a very important thing. அங்க குடும்ப உறவுகளை ஏற்படுத்தி அதை பரிபாலிப்பது மிக முக்கியமான காரியம். Ministering in the church is a very important thing. சபையிலே ஊழியம் செய்வது மிக முக்கியமான காரியம். You must realize that you are doing an important work. நீங்கள் மிக முக்கியமான ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். You read 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3 அதிகாரம் 7-11 7 முதல் 9 வசனங்கள் 2 கொரிந்தியன் chapter 3 verses 7-11 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் chapter 3 verses 7-11 3 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் Paul was comparing the ministry Moses was doing and the ministry New Testament saints are doing. மோசே செய்த ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்தையும் குறித்து அங்கே அவர் ஒப்பிட்டுச் சொல்கிறார். இதை நான் சுருக்கமாக Moses led lots of people from Egypt to Palestine. மோசே அங்கே எகிப்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை பாலஸ்தீன தேசத்துக்கு அழைத்து வந்தார். About 200 miles. 200 மைல்கள் தூரம். He was leading the people from the land of Egypt to the land of Palestine. எகிப்து தேசத்திலிருந்து பாலஸ்தீன தேசத்துக்கு ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். It was a wonderful ministry. அது மெய்யாகவே அற்புதமான ஒரு ஊழியம். It was a wonderful ministry. அது அற்புதமான ஒரு ஊழியம். Now humility, I tell you. எல்லாவிதமான தாழ்மையோடு கூட. What the ministry we all are doing. நாம் எல்லாரும் செய்கிற ஊழியம் என்னவென்று தெரியுமா? We are not translating people from Trichy to transporting people from Trichy to Madras. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஜனங்களை நாம் கொண்டு வருவதல்ல. We are not taking them on a பாதயாத்திரை. அவர்களை பாதயாத்திரை கொண்டு வருவதும் அல்ல. Just from Egypt to Palestine was just 200 miles from as Trichy to Madras. திருச்சியிலிருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தான் எகிப்திலிருந்து பாலஸ்தீன தேசத்தில். What is the ministry we are doing? நாம் செய்கிற ஊழியம் என்னவென்று தெரியுமா? We are transporting people from terrestrial plane to celestial plane. இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு ஜனங்களை நாம் எடுத்து செல்கிறோம். You may lead a person to salvation. நீங்கள் ஒரு ஆளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தலாம். What that you are doing? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? You are transporting that person from a terrestrial plane to a celestial plane. இந்த பூமியிலிருந்து அவர்களை பரலோகத்திற்கு உரியவர்களாய் நீங்கள் மாற்றுகிறீர்கள். You are leading them to the Holy Ghost. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நடக்கிறீர்கள். The church. அவர்களை சபைக்குள்ளாக கொண்டு வருகிறீர்கள். What is the ministry before me? எனக்கு முன்பாக இருக்கிற ஊழியம் என்ன? It's not just preaching. பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல. Preaching is a step to achieve the objective before me. எனக்கு முன்பதாக இருக்கிற அந்த இலக்கை நான் அடைவதற்கு அந்த பிரசங்கம் என்பது ஒரு படியாக இருக்கிறது. Preaching is not the mission. ஆனால் பிரசங்கமே என்னுடைய முழு நோக்கமல்ல. This is where some preachers make a mistake. இந்த இடத்தில் தான் சில பிரசங்கமார்கள் தவறு செய்வது உண்டு. My mission is not preaching. என்னுடைய ஊழியமானதே பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல. The preaching is an accessory to achieving that mission. And non vaithirukkira and lakkai adaivadharku inda prasangam anadhu yeduva irukkindrathu. What is the mission? And the pani enna? Transporting people from earth to heaven. Bhoomiyilirundhu janangalai paralogathirku eduthu selluvathu. If that can be done by preaching, I have to do preaching. Adarkendra naan prasangikka vendum endra naan prasangikkathaan. Counseling is needed, we have to counsel. Aalosane adarkendra kodukka vendum endra aalosane kodukka vendum. Visiting the people needed, we have to do it. Vyadhyastharai sandhikka vendum endra naam adai seidhaan. What is the ministry we all are involved in? Naam ellorum eppadi petta oodiyathile eedupattirukkom. What's the ministry? Enda oodiyam transporting people from earth to heaven. Bhoomiyilirundhu paralogathirku janangalai nam eduthu seluvathu. Feel the importance of this ministry. Inda oodiyathinudaiya mukkiyathuvathai paarunga. That's Hebrews chapter 4, I mean chapter 5 verse 4. Hebrews 5:4. Hebrews 5:4. Hebrews 5:4. And no man taketh this honor unto himself, but he that is called of God, as was Aaron. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டவளுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. You cannot just make yourself to that.
நீங்களே அதற்கென்று உங்களை ஆயத்தம் பண்ணிக் கொள்ள முடியாது. I haven't made myself a minister like that. நான் அப்படியாக என்னை ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அது தேவனுடைய அழைப்பு. God called me. தேவன் என்னை அழைத்தார். The God has called you. தேவன் உங்களை அழைத்திருந்தார். God has called you. சகோதரே, தேவன் உங்களை அழைத்திருந்தார். Now we become. நாம் மாறுவதல்ல. God we make ourselves. நாமே அங்க ஊழியக்காரராய் மாற்றிக் கொள்வதல்ல. Somebody can make us like that. மற்றவர்கள் நம்மை ஊழியக்காரராய் மாற்றுவதும் அல்ல. Go home and read Numbers chapter 16 and 17. வீட்டிற்கு சென்று எண்ணாகமம் 16 17 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. Some people with Korah, they stood against this great call of God on Aaron. அங்கே ஆரோனுக்கு இருந்த இந்த தேவனுடைய பெரிதான அழைப்புக்கு எதிராக கோராகின் ஜனங்கள் நின்றார்கள். They had a terrible end. அவர்களுக்கு பயங்கரமான ஒரு முடிவு இருந்தது. They opened its mouth and swallowed them up. பூமி தன்னுடைய வாயை திறந்து அவர்களை விழுங்கிற்று என்று பார்த்தார். Fire came and devoured the remaining people. மீதி இருந்த ஜனங்களை அக்கினியானது பட்சித்து thousands were killed. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கொலை செய்யப்பட்டார்கள். They questioned the call of God on Aaron. அங்கே ஆரோனுக்கு இருந்த தேவனுடைய அழைப்பை குறித்து அவர்கள் கேள்வி கேட்டார்கள். God calls us. தேவன் நம்மை அழைக்கிறார். God makes us worthy. தேவன் அதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். It is an honorable ministry. அது மிகவும் கனமான ஒரு ஊழியம். Therefore we read, no man taketh this honor unto himself. ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது நீங்கள் எந்த நிலைமையிலே ஊழியம் செய்தாலும் மிகவும் முக்கியமான ஒரு ஊழியம். அதை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டும். நாம் சாதாரண ஜனங்கள் அதிலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி கணித்து பாருங்கள். நான்காவதாக நாம் ஏக மனதுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், chapter 6 verse 3, நெகேமியா 6:3, so that I cannot come down. ஆகவே நான் இறங்கி வர முடியாது. I cannot come down. நான் வரக்கூடாது. I won't come. நான் வரமாட்டேன். You know why? ஏன் என்று தெரியுமா? He has got a commitment to his difficult task. அந்த கஷ்டமான வேலைக்கு தன்னை அவன் அர்ப்பணம் செய்திருந்தான். He had a commitment to that difficult task. அந்த கடினமான வேலைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தான். Neither enticement nor endangerment could deter him from that commitment. அந்த அர்ப்பணிப்பிலிருந்து எந்த விதமான நயவஞ்சகமோ அவனை முற்றிலுமாக இழுக்க முடியவில்லை. எந்த விதமான ஆபத்தான கட்டமும் அவனை இழுக்க முடியவில்லை. I cannot come. நான் வர முடியாது. I won't come. நான் வரமாட்டேன். I got something to do. நான் செய்வதற்கு எனக்கு சில காரியங்கள் உண்டு. This is what a single-minded person will do. இதுதான் ஏக மனதுடைய ஒரு மனிதன் செய்கிற ஒரு காரியம். அநேக முறை நாம் பார்க்கின்றோம். We'll do everything half. எல்லாவற்றையும் பாதையில விட்டு விடுவோம். And we'll start something here. நாம் ஒரு காரியத்தை இங்கே ஆரம்பிப்போம். We'll start something there. நாம் அங்கே ஒரு காரியத்தை ஆரம்பிப்போம். We'll do something here. இங்கே ஒரு காரியத்தை செய்வோம். And somebody calls you. யாராலும் அழைப்பார்களே. அக்கா called you. அக்கா அழைப்பார்களே. Some பக்கத்து வீட்டுக்காரர் called you. பக்கத்து வீட்டுக்காரர் அழைப்பார்களே. We'll sit and talk. நீங்க உட்கார்ந்து பேசுவீங்க. And somebody wants to go with you. Ask you to go. யாராலும் உங்களை போகச் சொல்வார்கள் என்றால், wants you to go with them, நீங்கள் அவர்களோடு போவீர்கள். Wants you to go with them, நீங்கள் அவர்களோடு கூட போக விரும்புவீர்கள். No, they want you to go with them. அவர்களோடு கூட வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னால், we'll go with them. நாம் அவர்களோடு கூட செல்வோம். Any purpose? அல்ல, நோக்கம் இருக்கு. You don't know where you left the thing that you have been doing. நீங்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை எங்கே விட்டீர்கள் என்று. He definitely said. ஊருக்கு செல்வதற்கு அவனுக்கு ஒரு நாள் தேவைப்படுகின்றது. இந்த வேலையை அவன் முடிக்க நீங்கள் இதை கவனிப்பீர்கள் என்றால் அப்பொழுதுதான் இதை அனுபவிக்கும். அவன் சூசானை விடுகிறவளை, he told the king, I will finish the job in 52 days. 52 நாட்களுக்குள்ளாக நான் இதை முடித்து விடுவேன் என்று அவன் சொன்னான். He cannot waste one day to have a parley with the what is that man, Sanballat. இப்போது சன்பல்லாத்தோடு கூட செலவழிப்பதற்கு ஒரு நாளை அவன் செலவிட முடியாது. He cannot afford to. அவன் அதற்கென்று தன்னை உட்படுத்த முடியாது. Praise be to Lord Solini. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. He is a single-minded person. அவன் ஏக மனதுடையவனாய் காணப்படுகிறான். 2 Timothy chapter 2 verse 4. 2 தீமோத்தேயு 2:4 நாம் பார்க்கின்றோம். 2 Timothy 2:4. 2 தீமோத்தேயு 2:4. If a soldier has got entangled himself in an army, has enrolled himself in an army, அங்கே ஒரு சேவகன் தன்னுடைய ராணுவத்துக்குள்ளாக தன்னுடைய பெயரை பதிவு செய்திருப்பானே என்றால், he cannot get entangled in civilian affairs so that he could please his commanding officer. தன்னுக்கு மேலாக இருக்கிற அதிகாரியை பிரியப்படுத்தும்படியாக சமூக சேவைக்குள்ளாக அவன் கடந்து வர முடியாது. He cannot do something apart from the military work. அந்த ராணுவ சேவையை தவிர சமூக சேவைக்கு அவன் வர முடியாது. தண்டில் சேவகம் பண்ண எழுதி கொண்டவன் எவன், one who has enlisted himself in the army. தண்டில் சேவகம் செய்ய எழுதி கொண்டவன் எவனும், he has to do that work. அவன் அந்த வேலையை செய்கிறவனா இருக்கிறான். He cannot leave that and do something else. அவன் அந்த காரியத்தை விட்டுவிட்டு வேறு காரியத்தை அவன் செய்ய முடியாது. You see the life of Nehemiah. நெகேமியாவுடைய ஜீவிதத்தை
செய்கிறேன் நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு எப்படி அவனுடைய எதிர் சக்திகள் தாக்கினது என்று பாருங்கள். When Sanballat the Horonite and Tobiah the servant the Ammonite heard of it, it grieved them exceedingly that there was come a man to seek the welfare of the children of Israel. இதை ஓரானியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபொழுது இஸ்ரவேல் புத்திரரே நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. Somebody has come to inquire the goodness of Israel, that grieved the heart of Sanballat and Tobiah. இஸ்ரவேலை குறித்து விசாரிப்பதற்காக நன்மையை குறித்து விசாரிக்க ஒருவன் வந்தது அங்கே சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் கோபம் வந்தது. It speaks about their irritation. அவருடைய எரிச்சலை குறித்து அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். So they laughed at him. அவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள். They laughed at him. அவனை பார்த்து அவர்கள் நினைத்தார்கள். Pastor said, இந்த காலை வேளை நம்முடைய பாஸ்டர் அவர்கள் சொன்னார், "People will pass sarcastic comments." அங்கே பரிகாசமான நகைப்பை ஜனங்கள் செய்வார்கள். And they will pass silly lies. அவர்கள் அற்பமான பொய் சொல்வார்கள். When we come with a cause, நாம் ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறவர்கள். When Nehemiah came with a commitment, அங்கே அர்ப்பணிப்போடு நெகேமியா காணப்படுகிறவர்கள். When Nehemiah came with a letter from the king, ராஜாவினிடத்திலிருந்து கடிதத்தை நெகேமியா பெற்றுக் கொண்டு வந்தார். Nehemiah had a purpose before him in building the wall of Jerusalem. எருசலேமினுடைய அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அற்பமான பொய் சொல்லுவார். அங்கே அது அந்த எழுத்தின்படியே அது எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. To me it was a word of encouragement, a personal prophecy to me. எனக்கு தனிப்பட்ட விதத்திலே அது ஒரு தீர்க்கதரிசனம். I know the Sanballats and Tobias. சன்பல்லாத்துகளும் தொபியாக்களும் sarcastic remarks. அவர்கள் பரிகாசமான அவர்கள் silly lies. அவர்கள் அற்பமான பொய். And pastor said that every servant of God has to go through that path. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனும் அப்படிப்பட்ட பாதையினுடைய கடந்து செல்ல வேண்டும். When you come with a mission, நீங்கள் ஒரு நோக்கத்தோடு வருகிற வேளையில், when you have to build the wall of Jerusalem, எருசலேமினுடைய மதில்களை நீங்கள் கட்டி எழுப்புகிற வேளையில, when you got a letter from the king of அங்கே ராஜாதி ராஜாவினிடத்திலிருந்து கடிதம் வாங்கி கொண்டு வருகிற வேளையில், you have to face this problem. இந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்க தான் வேண்டும். Just if you read further, நீங்கள் மேற்கொண்டு வாசிப்பீர்கள். In chapter 4, நான்காம் அதிகாரத்தில், verse 1, முதலாம் வசனம், they were filled with wrath. அவர்கள் கோபத்தால் காணப்பட்டார்கள். அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். And mocked the Jews. அங்கே யூதர்களை அவர்கள் கேலி செய்தார்கள். They mocked the Jews. அவர்கள் அற்பமான யூதர் செய்கிறது என்று சொன்னார்கள். They said even if a fox walk over it will fall. அங்கே நரிகள் அது மேலே போனாலும் அது இடிந்து போகும் என்று சொன்னார். What a big wall they do. அவர்கள் எவ்வளவு பெரிய மதிலை கட்டினார். What a ministry they are doing. அவர்கள் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், Fox walks it will collapse. ஒரு நரி ஏறி போனால் அந்த கல் மதில் இடிந்து போகும். The mocking will be there. அப்படிப்பட்ட கேலி பரிகாசம் காணப்படும். In verse 7, ஏழாம் வசனம், and they were very wroth and conspired all of them together to come and to fight against Jerusalem and to hinder it. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேளை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கும் கட்டுப்பாடு. அவர்கள் நமக்கு எதிராக முன்னேற்றத்தை தடை செய்வதற்கு அவர்கள் பார்ப்பார்கள். அதை நான் சொல்லி விடுகிறேன். What they wanted to do, அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், they wanted to come in the midst of us and slay us and cause the work to cease. அவர்கள் நமக்கு நடுவே வந்து கொன்று போட்டு அவர்கள் அந்த வேலையை ஓய பண்ணுகிறார்கள். Just to create some confusion. அங்கே குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறார்கள். நம்முடைய மத்தியிலே வருவார்கள். To slay us. நம்மை கொலை செய்யும்படியாக. Hinder our work. நம்முடைய வேலையை தடை செய்யும்படியாக. Chapter 6 verse 1. ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம். And in the latter part. அதனுடைய பிற்பகுதி. And Sanballat and Tobiah and Geshem our Arabian and the rest of our enemies heard that I had built at the wall. And in verse 2, then Sanballat and Geshem sent unto me saying, come let us meet together. Yes, please. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கேன். சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம்
ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரம் என்று கூப்பிட்டார்கள். But they thought to do me mischief. அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். They thought to kill me. அவர்கள் என்னை கொலை செய்ய பார்த்தார்கள். They thought to harm me. எனக்கு அவர்கள் துரோகம் விளைவிக்க பார்த்தார்கள். Step by step how Sanballat and Tobiah develop it. அதை சன்பல்லாத்தும் தொபியாவும் எப்படி படிப்படியாக செய்கிறார்கள் என்று பாருங்கள். We read verses 5, 6 and 7. 5, 6, 7 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். Writing letters against him. அவருக்கு False accusations. அவனுக்கு எதிராக தவறான கடிதத்தை எழுதுகிறார்கள். Verse 9. 9வது வசனத்திலே. They are sending their own people. அவர்கள் தங்களுடைய ஜனங்களை அனுப்புகிறார்கள். And if you read verse 12. 12வது Even they bribed some prophets to speak against him. அவனுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்வதற்கும் அங்கே கூலி கொடுக்கின்றார்கள். And they bribed some prophets. அங்கே சில தீர்க்க தரிசிகளுக்கு கூலி கொடுக்கின்றார்கள். Some servants of God will be bribed to speak against us. அங்கே தேவன் சில தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசும்படியாக அவர்களுக்கு லஞ்சம். Against the builder Nehemiah, Sanballat Tobiah bribed some prophets. அங்கே சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு அந்த தீர்க்க தரிசிக்கு லஞ்சம் கொடுக்கின்றார்கள். Verse 14. 14வது வசனம். And they send another prophetess. அவர்கள் இன்னொரு தீர்க்கதரிசியானவளையும் அழைக்கிறார்கள். And they send her. அவளை அங்கே அனுப்பி. So with all those things they wanted to harm Nehemiah. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு நெகேமியாவுக்கு பாதகம் விளைவிக்க. Finally in verse 17. கடைசியாக 17வது வசனத்தில். They were able to take the nobles of Judah into their net. யூதாவில் உள்ள பெரிய மனிதர்களை அவர்களுடைய வசமாக்கிக் கொள்கின்றனர். And the nobles of Judah sent many letters unto Tobiah and the letters of Tobiah came unto them. தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாக இருந்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கடித போக்குவரத்து நோக்கத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கி போடுவதற்காக சன்பல்லாத்தும் தொபியாவும் படிப்படியாக எடுத்த அந்த காரியங்களை அவனுக்கு கேடு செய்ய அவனுக்கு எதிராக தேவனுடைய ஊழியருக்கு லஞ்சம் கொடுத்தார். அங்கே மேன் மக்களையும் அங்கே பெரிய மனிதர்களும் அவர்களுடைய வசமாக மாற்றினார்கள். Was Nehemiah doing anything for himself? நெகேமியா தனக்காக ஏதாவது காரியத்தை செய்தானா? Why should these people against Nehemiah? இந்த ஜனங்கள் ஏன் நெகேமியாவுக்கு எதிராக காணப்படவேண்டும்? After Nehemiah was building the wall of Jerusalem. எருசலேமினுடைய அலங்கத்தை இங்கே நெகேமியா கட்டிக் கொண்டிருக்கின்றான். Nothing could deter Nehemiah from his mission. அங்கே நெகேமியா தன்னுடைய நோக்கத்திலிருந்து அவனை விலக்குவதற்கு ஒன்றும் நடைபெறவில்லை. Grasping the nettle. அதுதான் அந்த இருக்க அருஞ்செயல் அர்ப்பணம். Praise be the Lord's holy name. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. Finally, கடைசியாக Nehemiah 6:3. நெகேமியா 6:3. Why should the work cease whilst I leave it and come down to you? அப்பொழுதே நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அதை மெனக்கெட்டு போவானே. Why should this work stop? இந்த வேலையை நின்று போக வேண்டும். Why should this work stop? இந்த வேலையை மெனக்கெட்டு போவா? That is he becoming determined to complete the work even in adverse situation. அங்கே இடுக்கணான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட அவன் தீர்மானத்தோடு கூட அதை செயல்படுத்த விரும்பினான். In evening service I just told you that hickory dickory dock. ஒரு நாள் மாலை ஆராதனை இக்கரை டிக்கரை டாக் என்ற ரைம் சொன்னேன். அந்த ஒரு எலியானது அந்த மேலே அந்த கடிகார முறையில ஏறிட்டு சுவர் கடிகாரம் அந்த சுண்டலி மேலே ஏறி கொண்டு சென்றதான். அந்த கடிகாரம் ஒன்று என்று அடித்து உடனே என்ன நடந்தது தெரியும்? The mouse came down. அந்த சுண்டலி கீழே இறங்கி. Why it happened? ஏன் நடந்தது? The clock struck one. அந்த மணி ஒன்று நடந்தது. The clock struck one. அந்த மணி immediately what happened? உடனே என்ன நடந்தது? The hickory dickory dock ran down. அந்த சுண்டலி கீழே இறங்கி. Something somewhere happens. ஏதோ ஒரு இடத்துல ஒரு காரியம். Immediately we stop our progress. உடனடியாக நம்முடைய முன்னேற்றம். One Sanballat comes. ஒரு சன்பல்லாத் வந்தா. One Tobiah comes. ஒரு தொபியா வருவாரா? One letter comes. ஒரு கடிதம் வந்தா. One sarcastic remark comes. அங்கே மற்றவர்கள் அங்கே பரிகாசமாக ஒரு காரியம். Father say something. தகப்பன் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். என்றால் அந்த திட்டத்தை விட்டு ஓடி இருந்தேன். நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தேன். நான் சூசானோடு கூட வந்து ஏன் நான் பாடவே? Let me go back to Susa. நான் சூசானுக்கு I don't want all these
problems. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். Sanballat comes on side. Sanballat ஒரு பக்கம் வருகிறான். Tobiah comes other side. Tobiah இன்னொரு பக்கம் வருகிறான். The elders join them. அவனோடு கூட மூப்பர்கள் சேர்கிறார்கள். Chief priest has got his hand in gloves. அங்கே பிரதான ஆசாரியர்கள் அதிலே கை வைத்திருக்கிறார்கள். I don't want all this problem. I'll go back to Susa. நான் சூசானுக்கே சென்று விடுகிறேன். அப்படியாக I'll complete the work that's before me. எனக்கு முன்பாக இருக்கிற வேலையை நான் முடிப்பேன். Go home and read 2 Corinthians 8 verses 10 and 11. ரெண்டு கொரிந்தியன் புத்தகம் எட்டாம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிங்க. Spoken about the offerings that we should make. நாம் அங்கே ஏறெடுக்க வேண்டிய காணிக்கைகளை குறித்து சொல்றார். Come to the just give the gist. நான் அதனுடைய சுருக்கத்தை சொல்றேன். It is not the enthusiasm we show in the beginning. ஆரம்பத்திலே நாம் காட்டுகிற உற்சாகம் அல்ல. It is not the enthusiasm we show in beginning. அதை ஆரம்பிப்பதிலே நாம் காட்டுகிற ஒரு உற்சாகம் அல்ல. We must show the same enthusiasm in finishing. அதை முடிப்பதிலும் அதே விதமான உற்சாகத்தை show enthusiasm in beginning something. நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதிலே நாம் I'm going to build the wall of Jerusalem. எருசலேமினுடைய அலங்கத்தை நான் கட்டலாம். Let me say I'll finish it in 52 days. 52 நாட்களுக்குள்ளாய் நான் முடித்து விடுவேன். From the king. ராஜாவினிடத்திலிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கிறது. Enthusiasm. அங்கே பெரிதான ஒரு உற்சாகம். When hurdles come. ஆனால் அந்த தடைகள் வருகின்ற வழியிலே ஓட்டலாம். நீங்கள் அந்த இடத்துல தயங்க கூடாது. நான் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை எப்படியான என்ன வந்தாலும் சிங்கிள் மைண்டட்னஸ் அதுதான் ஏக மனதா இருப்பது. சிங்கிள் மைண்டட் அதுதான் ஏக சிந்தனை. இந்த வேலை ஏன் நிறுக்க வேண்டும்? இந்த வேலையை ஏன் நிறுத்த வேண்டும்? Because of Sanballat. Sanballatin மூலமாக இது நிறுத்தப்பட வேண்டும். Should be stopped because of Tobiah. Tobiah-வின் நிமித்தமாக இது நிறுத்தப்பட வேண்டும். தேவனே அடைத்தார். I will complete the mission. நான் அந்த வேலையை செய்கிறேன். தேவனுடைய நாம் மைண்ட் செட். Remember these 5 important things. இந்த 5 முக்கியமான குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள. To be single minded. அங்கே ஏக சிந்தை உடையவர்களாக இருப்பது. You must have a well defined goal set before you. உங்களுக்கு முன்பதாக குறிக்கப்பட்ட அந்த குறிக்கோள் இருக்க வேண்டும். With prayer and positive confessions you should guard that goal. அந்த நோக்கத்தை அங்கே சாத்திய அறிக்கையின் மூலமாக ஜெபத்திலும் நாம் தெரியப்பட பேச வேண்டும். அதை குறித்து நாம் நீங்கள் ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள், ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று உணர வேண்டும். பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், அது மிகவும் முக்கியமானது. அதில் நீங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் பெற்றிருக்கிற ஊடியம் எதுவாக இருந்தாலும் grasp the net. நீங்கள் அந்த பாதுகாப்புக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Grasp the net, that is you must commit yourself to the difficult task. அந்த கஷ்டமான பணிக்கு உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். Commit my time, என்னுடைய நேரத்தை அதற்காக, my effort, என்னுடைய முயற்சியை அதற்காக, maybe building your home, ஒருவேளை உங்களுடைய வீட்டை அது கட்டுவதாக இருக்கலாம், building your Christian family, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்புவதாக இருக்கலாம், make a commitment for it, அதற்காக உங்களை அர்ப்பணியுங்கள், make a sacrifice for it, அதற்காக நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள், take time for it, அதற்காக நேரமிடுங்கள், sit and study about it, அதை குறித்து நீங்கள் உட்கார்ந்து யோசியுங்கள், think about every child, ஒவ்வொரு குழந்தையை குறித்து நினையுங்கள், what is the ability of a child, அந்த குழந்தையினுடைய திறமை, what is the requirement of the child, குழந்தையினுடைய தேவை, how would I talk to the child, அந்த குழந்தையினுடைய எப்படி பேசுவேன், ask God to give me wisdom. தேவனை பார்த்து ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு. Brother, I don't know why I'm talking about the family. நான் ஏன் குடும்பத்தை குறித்து பேசுகிறேன் என்று தெரியவில்லை. Christianity must begin in our homes. கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது நம்முடைய வீடுகளில் ஆரம்பமாக வேண்டும். Christianity must begin in our workspace. கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது நம்முடைய வேலை ஸ்தலங்களில் ஆரம்பமாக வேண்டும். Building a Christian home is a very important task. அங்கே கிறிஸ்தவ குடும்பத்தை கட்டி எழுப்புவது மிக முக்கியமான ஒரு பணி. How to do it? அதை எப்படி செய்வது? How to maintain a good relationship? எப்படி நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வது? It's an important task. அது மிக முக்கியமான ஒரு பணி. You have to grasp the metal. ஆகவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். We must commit ourselves to that. அதற்காக நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். And we should grit our teeth. நாம் அந்த எந்த காரியம் வந்தாலும் அதைரியமாய் செய்ய வேண்டும். We should become determined even in adversity situations. அங்கே எதிரான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட நாம் அதை சமாளிக்க வேண்டும். Enthusiasm we show in beginning, we must show in finishing. நாம் ஆரம்பிப்பதிலே காட்டுகின்ற உற்சாகமானது முடிவு பரியந்தம் நாம் காட்ட வேண்டும். Not முடிவு பரியந்தம், in finishing. அதை முடிப்பதிலும் நாம் காட்ட வேண்டும். Shall we close our eyes? நான் கண்களை மூடிச்சேன். I will ask God to give us this single mindedness. ஆண்டவரே, இந்த ஏக சிந்தை, ஏக மனதை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். Single mindedness. ஏக மனது. ஏக நோக்கம். ஏக நோக்கம். Hallelujah, Jesus. Our gracious Heavenly Father, we praise you and thank you, Lord. எங்கள் கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Many times, Lord, we become
scattered in our thinking. ஆண்டவரே, அநேக முறைகளிலே எங்களுடைய சிந்தைகளிலே நாங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். We are unable to focus our attention in building our Christian homes. எங்களுடைய கிறிஸ்தவ இல்லங்களை நாங்கள் கட்டி எழுப்பதிலே எங்களுடைய நோக்கத்தை செலுத்த முடியவில்லை. We couldn't focus our attention in building our Christian character. எங்களுடைய கிறிஸ்தவ குணாதிசயங்களை கட்டி எழுப்பதிலே எங்களால் நோக்கம் செலுத்த முடியவில்லை. I humble myself. I confess my weakness. ஆண்டவரே, என்னை தாழ்த்தி என்னுடைய பலவீனங்களை அறிக்கையிடுகிறேன். God, as a church, we confess our weakness. ஆண்டவரே, சபையாக ஒன்றாக சேர்ந்து இந்த வழி எங்களுடைய பலவீனங்களை அறிக்கையிடுகிறோம். If we have built this Christian character, இந்த கிறிஸ்தவ குணாதிசயத்தை எங்களிலே நீர் உற்பத்தியாக. If we have built that, ஆண்டவரே, நாங்கள் அதை கட்ட வேண்டும் என்றால். If we have built that, நாங்கள் அதை கட்டும் பொழுது கட்டியிருப்போமே என்றால், others will be able to see Christ in us. மற்றவர்கள் கிறிஸ்துவை எங்களிலே காண முடியும். Our Christianity is blasphemed through us, O Master. ஆண்டவரே, கிறிஸ்தவ மார்க்கம் எங்கள் மூலமாக ஆண்டவரே தூஷிக்கப்படுகிறது. We have failed in building our Christian character. ஆண்டவரே, கிறிஸ்தவ குணாதிசயங்களை கட்டி எழுப்பதிலே நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். Help us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். Help us to set our priorities right. ஆண்டவரே, நாங்கள் முன்பாக வைக்க வேண்டிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யும். God, we know that our goal is this. ஆண்டவரே, எங்களுடைய இலக்கு இது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Let come what may, Lord. என்ன வந்தாலும் சரி. Sanballat, Tobiah, may come in our way, O Master. ஆண்டவரே, சன்பல்லாத்தும் தொபியாவும் எங்களுடைய வழியிலே வரலாம். Give me this grace. ஆண்டவரே, இந்த கிருபையை தாரும். Give me this grace. இந்த கிருபையை தாரும். Give me this grace. எனக்கு இந்த கிருபையை தாரும். Give everyone of us this grace. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தாரும். Give everyone of us this grace. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை தாரும். We could be successful in our completion. ஆண்டவரே, நாங்கள் அதை செய்து முடிப்பதிலே நாங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். Give all honor, praise and glory to you. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துவோம். Bless the church, Lord. சபையை நீர் ஆசீர்வதி. Make every brother, every sister a great builder. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கர்த்தாவே கட்டுகிறவர்களாய் நீர் மாற்றிவிடும். In Jesus' matchless name we pray. இயேசுவின் ஒப்பெயர்வற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.